ஹாய் கைஸ் வெல்கம் டு கிராமத்து விளையாட்டுகள் எபிசோடு 8. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வெரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன கேம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரிங் ராக்கி. ஓகே, இது சிம்பிளான கேம் தான், பட் ஆனால் குழந்தைங்க விளையாண்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து விளையாடக்கூடிய கேம். ஓகே, வாங்க கேம் எப்படி பார்ப்போம். இந்த கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் தேவைப்படுது. என்னென்னு தெரியுதா? ஓ, வளையல் தான் பாருங்கள். லேடிஸ்லாம் கையில் போட்டிருப்பாங்களா? அந்த மாதிரி வளையல் தான். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வளையல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 20 வளையல் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கலர் கலராக எடுத்துக்கங்க. எல்லாம் ஒரே சைஸ், எல்லாமே ஒரே சைஸ் வளையல் தான். ஒரு வளையலுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வளையல் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது 2 மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம். நம்ம விளையாடுறப்போ ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். 50 பாயிண்ட், 100 பாயிண்ட் எடுத்தால் வின்னர் அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் விளையாட இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். ஏதோ இந்த மாதிரி எப்படின்னா அஞ்சாங்கல் விளையாடும் இல்லையா, அதே மாதிரி இப்படி போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற வளையல் எல்லாத்தையுமே விரலில் மாட்டணும். இந்த மாதிரி மெதுவாக அசைச்சு, இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விரல மாட்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ நான் வந்து 7 பாயிண்ட். இது கொஞ்சம் ஈஸியாக போச்சு, இருங்க இன்னொரு விளையாண்டு கம்மி அப்படின்னு பாருங்கள். இப்படி பின்னால் பக்கம் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். மெது மெதுவாக அசைச்சு வளையலை இந்த மாதிரி மெதுமெதுவாக அசைச்சு நாம் இந்த விரலாம் இப்படி மாட்டணும். பார்த்தீங்களா? இந்த விரலாம் மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நான் இதெல்லாம் எடுத்துக்கலாம். 2, 3, 4, 5, 6. அதே மாதிரி இப்போ நான் எடுத்துட்டேன். 7. ஓ, 1 மிஸ் ஆயிடுச்சு. 1, 8. ஓ, 1 மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், 8 பாயிண்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நான் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விளையாண்டு காமிச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் விளையாடுறப்போ நிறைய வளையல் வச்சு விளையாண்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஆல், பை. அடுத்த வாரம் நல்ல டாப்பிக்கோட சந்திப்போம், நல்ல விளையாட்டோட சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன் கார்த்திக். தேங்க்யூ.